வணக்கம். கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் கே எல் ராஜா பன்சிங். இந்த வீடியோவில் தஞ்சை பெரிய கோயில், அந்த தஞ்சை பெரிய கோயிலை ஃபோட்டோ எடுக்கிறதுக்குரிய சில டிப்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 25 டிப்ஸ் உங்களோட ஷேர் பண்ணலான்ருக்கேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் அது. ஏன்னா நம்மளாம் வந்து ஃபோட்டோகிராஃபியை ஆரம்பித்து பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ராவல் ஃபோட்டோகிராஃபராக இருக்கட்டும், இல்லை சில பேர் வந்து ஆர்கிடெக்சர் பேஸ்டாக ஃபோட்டோ எடுக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடிய சில இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தஞ்சாவூர் சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 325 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. காரில் போனீங்கன்னா திங்க் ஒரு 5 hours நீங்கள் ரீச் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். பல முறை நான் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸை கூட்டிகிட்டு, ஆம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு நான் ஆர்கிடெக்சரல் ஃபோட்டோகிராஃபியை சொல்லிக் கொடுக்கும்போது நான் தஞ்சாவூரை டார்கெட் பண்ணி அங்கே நான் போயிருக்கேன். தஞ்சாவூர் மட்டும் இல்லை, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கங்கை கொண்ட சோழபுரம் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 70 kilometers இருக்கும் நினைக்கிறேங்க. அங்கேயும் ஒரு பிரதேஸ்வர டெம்பிள் ஒன்று இருக்குது. இன்ஃபேக்ட் வந்து தஞ்சை பெரிய கோவிலுடைய ஒரு சின்ன ஒரு மாடல் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். அது கோயில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கோயில். இன்னும் தஞ்சாவூருக்கு பக்கத்தில் ஒரு 40 kilometers பார்த்திங்க அப்படின்னா ஐராவதீஸ்வரர் டெம்பிள் தாராசுரம், அந்த இடத்துல வந்து அருமையான ஒரு ஆர்கிடெக்சர் உள்ள ஒரு கோயில் இருக்குது. ஸோ ஃபோட்டோகிராஃபியில் பேசிக்காக இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஃபோட்டோகிராஃபியை வந்து அடிப்படையாக கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஹாபீஸ்லேருந்து ஆரம்பித்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் ஆர்கிடெக்சர் ஃபோட்டோகிராஃபர்னு சொல்லி பல பேர் வந்து டெம்பிள் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பெரிய கோயிலை மிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை. அதனால தான் வந்து அந்த கோயிலை வந்து இப்படி ஃபோட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்த வீடியோவை உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன். வீடியோக்குள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் கேஎல்ஆர் தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் உங்களை வந்து சேரும். பெல் பட்டனையும் மறக்காமல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸோ தஞ்சை பெரிய கோயிலில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ரிப்பரேஷனோட நம்ம போகணும் அப்படிங்கிறது தான் அந்த வீடியோட கண்டென்ட் அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதில் முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த கோயில் பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோயிலுக்கு நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம், அது வந்து ரொம்ப ஒரு சரித்திர புகழ் வாழ்ந்த ஒரு லொக்கேஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா நேராக கேமரா எடுத்துகிட்டு போய் ராவா நம்ம போய்ட்டு டக்குன்னு போய் நிற்க முடியாது. அதனால் ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரிசர்ச் ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும் உங்களுக்கு. என்ன விக்கிபீடியாவில் போய் நீங்கள் வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில் பற்றி நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம படிக்கணும், இந்த இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதில் அவங்க பப்ளிஷ் பண்ணக்கூடிய சில ஃபோட்டோஸையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த இடத்தினுடைய சிறப்பு நமக்கு தெரியும். ஏன்னா கேமரா எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் அந்த இடத்தினுடைய சிறப்புகளை வந்து நம்ம சரியாக நம்ம டாக்குமெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம் அப்படிங்கிறதுனால டெஃபரெண்ட்டாக பண்ணுங்கள். ஒரு பேசிக் ரிசர்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஜஸ்ட் லிதேட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் படங்கள் வந்து ஒரு மீடியாக்கராக இருக்கும் தான் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அது நல்ல முறையில் வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக வந்து ஐ திங்க் ப்ரொஃபஷனலாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கணும் அப்படின்னா ஒரு ரிசர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய மெயின்டெனன்ஸில் வருது. அதையும் தவிர வந்து இது யுனெஸ்கோனுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாகவும் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமுள்ள ஒரு டெம்பிள் இது. ஸோ இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர்னால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கோயிலினுடைய கோபுரத்துடைய ஹைட்டு அப்ராக்சிமேட்டில் ஒரு 216 feet பாருங்களேன், இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹைட்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஹைட்டு மட்டும் இல்லை, ரொம்ப ஸ்பேஷியஸான ஒரு கோயில் கூட, ஒரு பரந்த ஒரு லார்ஜர் ஏரியாவை ஆக்குப்பை பண்ணுற மாதிரி ஒரு கோயில் ஆக்சுவலாக. அதனால் கேமரா எடுத்து போனீங்க அப்படின்னா நீங்கள் சுற்றி வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாகிடும். அந்த மாதிரி அவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. இதை தவிர அந்த கோயில் கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த விமானம் சொல்லக்கூடிய பார்த்தீங்களா, அந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், அதனோட வெயிட்டை கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 to 30 tons அப்படிங்கிறாங்க. அதனோட பேஸ் பார்த்திங்கன்னா அது இன்னொரு 50 tons ஆக்சுவலாக. இது ரெண்டுமே தனித்தனியாக வந்து ஒரு சிங்கிள் ஸ்டோனில் பண்ணதாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஆஸ்பெக்ட் என்ன கேட்டிங்கன்னா, அந்த சைஸ் ஆஃப் த ஸ்டோன் மட்டும் கிடையாது, அது வந்து சிங்கிள் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் இமேஜின் அது எவ்வளோ தூரம் வெயிட்டாக இருக்கும், அது எப்படி அவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வச்சு அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியப்படுற மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் நம்மளுடைய ஃபோட்டோவில் நம்ம சரியாக டாக்குமெண்ட் பண்ணணுமா இல்லையா, கட்டாயமாக பண்ணணும். இதை தவிர அந்த மெயின் பிரகாரத்தை பார்க்குற மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய நந்தி ஒன்று இருக்கும், ஹியூஜ் நந்தி. அந்த நந்தியோட வெயிட்டும் கிட்டத்தட்ட ஒரு 25 tons அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நந்தி அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ பாருங்களேன், பார்த்தீங்கன்னா அந்த நந்தியோட கால் மாதிரி காமிச்சிருக்காங்க சார், அவ்வளோ பெருசாக. இப்போ திறந்து ஒரு மனிதனுடைய தலை அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஹியூஜான ஒரு விஷயம், எல்லாமே பிரம்மாண்டம் அப்படிங்க. இந்த நந்தி கூட பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டோனில் பண்ணியிருக்காங்க. ஸோ நினச்சி பார்த்தோம் அப்படின்னா அது எவ்வளோ ஒரு பிரமிப்பான ஒரு விஷயத்தை எவ்வளோ ஒரு சர்வசாதாரணமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று தோணுது. பல சமயத்தில் நான் இந்த கோயிலுக்கு போகும்போது நான் என்ன ஃபீல் பண்ணுவேன் கேட்டிங்க அப்படின்னா, நமக்குள்ள அகங்காரங்கள், அதாவது நம்மளோட ஈகோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா,
அந்த ஈகோவெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்டும். அப்படின்னு கேட்டால் அந்த பிரம்மாண்டத்தை பார்க்கும்போது யூ ஃபீல் யுவர் நத்திங், நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது, நம்ம வந்து ஒரு சின்ன புள்ளி அப்படிங்கிற மாதிரி ஆகிடுமா தவிர. ஸோ அதுதான் என்னுடைய ஃபீலிங் எவ்ரி டைம் நான் வந்து அந்த பெரிய கோயிலுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப சின்னவனாக, ரொம்ப ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பர்சனாக நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா அந்த பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி, அந்த ஒரு அக்யூரசிக்கு முன்னாடி, அந்த ஒரு கலை அம்சத்துக்கு முன்னாடி நம்மளாம் ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, இன்னொரு விஷயத்தை அது மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு நினச்சி பார்த்தா கூட ஐ டோன்ட் திங்க் அது அந்த மாதிரி முடியும்னு நினைக்கலாம் ஆக்சுவலாக. ஸோ அது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இதையும் தவிர இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்ஸை வந்து உங்களுக்கு வந்து ஒன்றா இணைச்சி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சிமெண்ட் மாதிரி ஒரு அடையஸோ எதுவுமே யூஸ் பண்ணல அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் கூட கேட்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாக நமக்கு இருக்குது. ஸோ ஸ்டோன்ஸ், அந்த ஸ்டோன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, உன்னோட ஒன்றை இன்டர்லாக் பண்ணி பண்ணியிருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரு பசல் மாதிரி. ஸோ ஒரு ஸ்டோன் இன்னொரு ஸ்டோன் லாக் பண்ணுற மாதிரி வச்சு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜில் வச்சு அதை அவ்வளோ பெருசாக பண்ணியிருக்காங்க. இன்னும் சில இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து ஃபவுண்டேஷனே கிடையாது, அது ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா அந்த லேண்ட்லேருந்து அப்படியே ரைஸ் பண்ணியிருக்காங்க. இப்படி இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் கேள்விப்படும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அந்த இன்ஜினியரிங் மார்வல் சொல்லக்கூடிய அந்த ஆச்சரியம் அப்படிங்கிறது உண்மையிலே இந்த கோயில் வந்து பெரிய கோயில்னு சொல்கிறதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இப்படி தானே இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி நமக்கு தெரியும், ரிசர்ச் பண்ண தானே தெரியும். ஸோ ரிசர்ச் பண்ணும்போது நம்ம இதெல்லாம் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து இங்கே படங்களில் வர்ற மாதிரி நம்மளுடைய கேமராவுடைய கோணங்கள் அதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து வச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கான விஷயங்கள். நினச்சி பார்த்திங்க அப்படின்னா, அந்த தஞ்சாவூருக்கு அந்த லொக்கேஷனுக்கு பக்கத்தில் 60 கிலோமீட்டர் சுற்றுவரில் பார்த்திங்கன்னா மலைகளே கிடையாது, பாறைகளே கிடையாது. ஸோ மலைகளும் பாறைகளும் இல்லாத ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு கல்லால் ஆகப்பட்ட ஒரு கோயில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, அதை வேறு எங்கேருந்தோ வந்து அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அதில் நம்ம தெரிஞ்சுக்கான விஷயங்கள். ஸோ அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவ்வளோ ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரக்சரை வந்து அவங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க, அதுவும் அவ்வளோ டிஸ்டன்ஸ்லேருந்து. ஸோ இதெல்லாம் பிரமிப்பாக இல்லையா நமக்கு? ஸோ இந்த பிரமிப்பு உங்களுக்குள்ளே போனால் தான் படங்கள் பிரமிப்பாக வரும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா, சப்ஜெக்டை நம்ம வந்து ஃபுல்லாக நம்ம ரியலைஸ் பண்ணிக்கணும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும், சப்ஜெக்டை நம்ம உள்ளே வாங்கிக்கணும். எதை நம்ம எடுக்கிறோம், கேமராவுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் தான் அந்த பிரம்மாண்டமான ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம பிரம்மாண்டமாக காமிக்க முடியும். அதனுடைய கலை அம்சத்தையும் சரி, அதனுடைய மற்ற கட்டிடக்கலையும் வந்து நம்ம தெளிவாக காமிக்க முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால் ரிசர்ச் பண்ணுங்கள். அந்த ரிசர்ச் அப்படிங்கிறது உங்களுடைய ட்ரிப் டு தஞ்சாவூர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மீனிங்ஃபுல்லாகும். திரும்பி வரும்போது ஒரு நல்ல படங்கள், நிறைய படங்களும் உங்கள் எனக்கு கையில் எடுத்துகிட்டு வருவீங்க. ஸோ தஞ்சாவூர் கோயில் நீங்கள் சாதாரணமாக ஒரு பேசிக்காக வந்து உங்களோட செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போய் நீங்கள் எடுக்கிறீங்க, கையில் வச்சு கேமரா வச்சு எடுக்கிறீங்கன்னா அது டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. ஆனால் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் போகிறீங்க, ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட் கேரி பண்ணுறீங்க, பெரிய கேமராஸு, பெரிய லென்சஸ்ஸு அதெல்லாம் நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை சில சமயத்தில் நீங்கள் ட்ரைபாட் யூஸ் பண்ணி எடுக்கலாம் சொல்லி ஐடியாலாம் இருந்தீங்க அப்படின்னா, கட்டாயமாக நீங்கள் என்ன பண்ணணும், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய பெர்மிஷன் நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ அவங்க வந்து நீங்கள் முன்னாடியே வந்து ப்ரேயராக ஒரு பர்டிகுலர் டேட் அண்ட் டைமெல்லாம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோகிராஃபியுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது கிளியர் கட்டாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குறது எந்த விதமான ஆட்சேபமும் உங்களுக்கு இருக்காது. நாங்களே சில சமயத்தில் இந்த மாதிரி பர்மிஷன் வாங்கி சில கோயில்கள் இந்தியாவில் வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். அதனால் ப்ரொஃபஷனலாக வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குரிய ப்ரிப்பரேஷனில் இன்னொன்று என்னென்னா, ப்ராப்பர் பர்மிஷன் ஃப்ரம் த காம்பிட்டன்ட் அத்தாரிட்டிஸ், சரியான வந்து ஒரு அத்தாரிட்டியிலேருந்து பர்மிஷன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கேமராஸ் எடுத்துகிட்டு போகிறோம், ட்ரைபாட்ஸ் எடுத்துகிட்டு போகிறோம், எல்லாவைகளுமே வந்து ஃபோட்டோகிராஃபிக்கெலாம் நம்ம ப்ரிப்பேர்டாக போகிறோம். ஆனால் அதே சமயத்தில் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா, அந்த ஆர்கிடெக்சரை நீங்கள் ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து நீங்கள் ரசிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரசனை தான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஸோ உங்களுக்குள்ளே வந்து ரசனை இல்லை அப்படின்னா அது வந்து படமாக வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் முதல்ல ஒரு ரவுண்டு என்ன பண்ணுங்கள், கேமரா பேக்லேயே இருக்கட்டும், அப்படியே ஒரு ரவுண்டு என்ன பண்ணுங்கள், அப்படியே அந்த என்டையர் கோயிலை வந்து என்ன பண்ணுங்கள், அப்படியே அப்சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்ஜாய் த சப்ஜெக்ட். அந்த ஆஸ்பெக்டில் இந்த கோயிலுக்கு வந்து அதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் இருக்குது நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக. அதையும் தவிர அந்த ஆர்ட் பற்றியில் என்ன மாதிரி ஒரு கலை அம்சத்தில் வந்து அந்த காலத்தில் கொண்டு வந்திருக்காங்க ஆக்சுவலாக, அப்புறம் அதனுடைய மேசிவ்னஸ், அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி கூட நீங்கள் என்ன பண்ணலாம் கேட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் ரசிக்கலாம். அதையும் தவிர அதனுடைய லாங் லாஸ்டிங் குவாலிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதாவது 1000 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட உங்களுக்கு வெள்ளம், ஏகப்பட்ட பார்த்திங்கன்னா நிலநடுக்கம், ஏகப்பட்ட புயல், அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்ட்ரக்சர் நிற்கிது அப்படின்னா நிச்சயமாக வந்து அதை நீங்கள் முதல்ல வந்து உள்ளே வாங்கி ரசிக்கணுமா இல்லையா? ஸோ முதல்ல ரசிங்க, ரசிக்கப்புறம் நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக நீங்கள் அங்கே போகும்போது சரியான ட்ரெஸ் போட்டு போங்க ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் போகக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கோயில். ஸோ அந்த கோயிலுக்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ட்ரெஸ் கோடு இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சொல்லலாம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹோலினஸ்க்கு, அங்கே அந்த இருக்கக்கூடிய அந்த எமோஷன்ஸுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸு மேட்ச் ஆகணும் அப்படிங்கிறது நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க சொல்லலாம். அதனால் அந்த லோக்கல் ட்ரெஸ் டெஃபினட்டாக நமக்கு ஓகேவாக இருக்கும். இல்லாட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குறதுலையோ, நீங்கள் வந்து அந்த க்ரௌடோட மிங்கிள் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுலையோ உங்களுக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு இருக்காது.
அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரொம்ப ஸ்லோவாக ஸ்விஃப்டாக மூவ் பண்ணுங்க. ஆக்சுவலாக ஒரு பெரிய பெரிய ஒரு டாம்பிகம் பண்ணாதீங்க அந்த இடத்துல. அங்கே வந்து ஒரு பெரிய வந்து நான் வந்திருக்கேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் ப்ரெசன்ஸ் அங்கே தெரிய வேண்டாம் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக சைலண்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள். ஆக்சுவலாக மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒர்க் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பிகாஸ் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் எப்படி இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்களோ அது மாதிரி மற்றவங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஒரு ஒருத்தரும் வேறு வேறு தேவைக்காக வந்திருப்பாங்க. அதனால் முதல்ல அந்த இடத்த நம்ம என்ன பண்ணுவோம் கேட்டிங்கன்னா மரியாதையோடு நம்ம அணுகுவோம். அது மாதிரி அங்கே வரக்கூடிய மக்களையும் நம்ம ரொம்ப நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் அடிக்கடி ஃபோட்டோகிராஃபியில் சொல்லுவேன், ஆக்சுவலாக ரெஸ்பெக்ட் ஒரு சப்ஜெக்ட் சொல்லி சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல வந்து யூ ஹவ் டு ரெஸ்பெக்ட் த சப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ ரெஸ்பெக்ட் த பீப்புள் அரவுண்ட், பிகாஸ் அது அவங்களுடைய பிளேஸு, அவங்களுடைய நோக்கம் வேறவா இருக்குது. அதனால் கேமரா எடுத்துகிட்டுனால நமக்கு எல்லா ரைட்ஸும் கிடையாது. அதனால் கொஞ்சம் அமைக்கவில்லை, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக, ஓகே, ஒரு அலம்பல் இல்லாமல் அங்கே ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்தினுடைய ஃபுல் அட்வான்டேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முக்கியமான ஒரு விஷயம். பல இடங்களில் நானே பார்ப்பேன். ஆக்சுவலாக கோயில்களில் பார்த்திங்கன்னா வரக்கூடிய டூரிஸ்ட் ஆகட்டும் இல்லை ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஆகட்டும் பார்த்திங்க அப்படின்னா சில சமயத்தில் அந்த கோயிலுடைய சிலைகள் மேலெலாம் ஏறி நிற்கிறது, ஆக்சுவலாக அது மேலே ஏறி நடக்கிறது, அதில் உட்காந்துருக்கிறது, அதை வச்சுட்டு செல்ஃபி எடுக்கிறது, அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஆக்சுவலாக ரெஸ்பெக்ட் தட் நோ த பிளேஸ் அண்ட் அந்த 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 இடத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா மரியாதைக்குள்ள இடமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோகிராஃபியும் அதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆஸ்பெக்டாக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தஞ்சை பெரிய கோயில் பேரில் இருக்குது, அது பெரிய கோயிலும் இருக்குது. ஸோ அவ்வளோ பெரிய கோயில் அப்படிங்கிறதுனால நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மினிமம் ஒரு ஃபுல் டே வந்து நீங்கள் செலவு பண்ணணும். ஆக்சுவலாக ஓகே, சில சமயத்தில் நான் வந்து ரெண்டு மூணு நாளாக தங்கியிருந்து ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக, ஏன்னா அதில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. அதனால் சர்ச்சுன்னு போன ஒரு ஹாஃப் அன் அவர் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாதீங்க. அங்கே ட்ராவல் பிளான் பண்ணும்போது அந்த கோயிலுக்குன்னு ஒரு நாளாவது மினிமம் ஒதுக்குங்க. அதனால் காலையில் நீங்கள் ஒரு 7 மணியில் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 7-8 மணி வரைக்கும் கோயில் 3 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபுல் டைம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து மேக்ஸிமம் பிக்சர்ஸ் கிடைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குறிப்பாக நல்லா பிரைட் சன்னி டேயில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக ஓகே, சன்னி டே அப்படிங்கும்போது வெயில் நல்லா இருக்கணும், ஏன்னா வெயில் நல்லா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த 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 ஓவரால் ஒடிக்கன்ஸே டெம்பிளில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா கான்டூர்ஸ் தெரியும், அதனோட 3D எஃபெக்ட் தெரியும், நிறைய ஆல்டர்னேட்டிவாக உங்களுக்கு ஷேடோஸ் இருக்கும். முடிஞ்சால் போல்ரைசிங் ஃபில்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து அந்த ராக்லேருந்து வரக்கூடிய அன்வான்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸை வந்து அந்த போல்ரைசிங் ஃபில்டர்ஸ் உங்களுக்கு கட் பண்ணும், ஸ்கை நல்லா ப்ளூஇஷாக கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோல்டன் ஹவர்ஸ் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த அது மாதிரி வந்து அந்த காலையில் உள்ள ஒரு 1st 2.5 hours அப்படிங்கிறத மிஸ் பண்ணாதீங்க. கோயில் எப்போ திறக்கிறாங்களோ அங்கே சீக்கிரம், ஐ திங்க் நான் ஒரு 7 மணிக்கெலாம் கூட போயிருக்காங்க. 7 மணிக்கு போயிட்டிங்க அப்படின்னா ஒரு 8:30 வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான லைட்டிங் கிடைக்கும். அதுக்கப்புறம் டாப் லைட் வந்துடும் உங்களுக்கு, அப்புறம் அந்த மண்டபத்துக்குள்ளெலாம் உங்களுக்கு நிறைய ஷேடோஸ் வந்துடும், கஷ்டம். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள் ஆக்சுவலாக ஏர்லி மார்னிங் போயிடுங்க. ஆக்சுவலாக 6:30-7:00 உள்ளே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சன்னோட டைரெக்ஷன் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுங்கள் உங்களுடைய ஷார்ட்ஸை, ஓகே இதெல்லாம் நம்ம மார்னிங் எடுக்கலாம், இதெல்லாம் நம்ம ஈவினிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இதுக்கு இடைப்பட நேரத்தில் என்ன பண்ணலாம் நீங்கள் உங்களுக்கு மிட் டேயில் என்ன பண்ணலாம் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் இன்டீரியர்ஸ் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுக்கலாம். நிறைய இன்டீரியரான விஷயங்கள் இருக்குங்க. ஸோ பெயிண்டிங்ஸ் எடுக்கலாம் நீங்கள், இல்லை உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நந்தீஸ் எடுக்கலாம் நீங்கள், இல்லை உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இண்டிவிஜுவலான ஸ்கல்ப்சர்ஸ் நீங்கள் எங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டீட்டெயில்ஸில் கூட நீங்கள் என்ன பண்ண தனிப்பட்ட முறையில் உள்ளுக்குள்ளே போய் அதெல்லாம் எடுக்கலாம். அதெல்லாம் வந்து மிட் டேயில் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஓவரால் ஸ்ட்ரக்சர் எடுக்கும்போது மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த 2 hours இந்த மார்னிங், 2 hours இந்த ஆஃப்டர்நூன் அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. நார்மலாகவே வந்து ஒரு கோயில் மாதிரி ஒரு இடத்து கோயில்கிட்ட வந்து ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து அந்த இடத்த பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் பிளேக் ஒன்று வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் தஞ்சாவூரில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர் பண்ண உடனே பியூட்டிஃபுல்லான ஒரு பிராஸில் வந்து 3 languages, அதாவது தமிழ் இங்கிலீஷ் அப்புறம் வந்து ஹிந்தியில் பார்த்திங்கன்னா 3 languages அந்த பிளேக் வச்சுருப்பாங்க. அதில் வந்து டீட்டெயில்டாக அது அந்த கோயில் பற்றிலாம் எழுதியிருப்பாங்க. நான் என்ன பண்ணும் ஜென்ரலாக போனோன்னா அதை ஃபஸ்ட்டு நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன், ஏன்னா அது கிட்டத்தட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கின்ஸ் விக்கிபீடியா மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஓகே, அதனுடைய ஆத்தோட்டிக்கான இன்ஃபர்மேஷன் ஆர்கியாலஜிக்கல் சர்வே அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் இல்லையா, அதனால் அந்த இடத்தினுடைய டீட்டெயில்ஸுக்கு முதல்ல அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே என்டர் பண்ணுங்கள். உள்ளே என்டர் பண்ணும்போது அந்த கோயில் வந்து மல்டிபிள் ஆங்கிள்ஸில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஒரு ஆங்கிள் மட்டும் எடுக்காதீங்க ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு அதுக்கு இன்ஃபேக்ட் இந்த கோயில் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 360 degrees நீங்கள் எடுக்கலாம். ஓகே, நடுவில் உங்களுக்கு கோபுரம் இருக்குது, நடுவில் கோயில் இருக்குது, ஆக்சுவலாக பக்கத்தில் நந்தி மண்டபம் இருக்குது, சுத்தீரம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரகாரம் இருக்குது, அது தவிர வெளிப்பிரகாரம் வேறு உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு சுற்றி வந்தீங்கன்னா லிட்ரலி ஸ்பீக்கிங் பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரிக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்திங்கன்னா 360 photos எடுக்கலாம். ஹானஸ்ட்லி ஐம் டெலிங்கு. ஓகே, ஸோ அவ்வளோ ஸ்கோப்ஸ் வந்து அந்த மண்டபம் அந்த கோயிலில் உங்களுக்கு இருக்குது. அதனால் மல்டிபிள் ஆங்கிள்ஸில் அந்த கோயிலை பார்க்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மல்டிபிள் லெவல்ஸும் நீங்கள் சூஸ் பண்ணி பாருங்கள். சில ஷார்ட்ஸ் கொஞ்சம் லோ ஆங்கிள் போய் எடுத்து பாருங்கள், சில ஷார்ட்ஸ் முடிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் டாப் ஆங்கிள் போய் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. ஓகே, இன்னும் சில சமயத்தில் நீங்கள் கோயிலுக்குள்ளே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து அதை நெய்பர்ஹுட்டோடு சேர்த்து அது பக்கத்தில் இருக்க இடத்தோடு சேர்த்து கூட நீங்கள் ஒரு ஓவரால் ஷார்ட் கூட நீங்கள் எடுக்கலாம். ஸோ இந்த மல்டிபிள் ஆங்கிள் அப்புறம் மல்டிபிள் லெவல்ஸ் இது ரெண்டுமே என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் நீங்கள் அந்த கோயிலை நீங்கள் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் மட்டும்தான் தெரியும், குறிப்பிட்ட விஷயங்கள் அதில் மறையும்.
ஸோ இன்னொரு ஆங்கிள் போகும் பார்த்தீங்கன்னா அங்கே வேறொரு விஷயம் தெரியும், வேறொரு விஷயம் உங்களுக்கு மறையும் இல்லையா. அதனால் எல்லா ஆப்ஷன்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக எதையுமே வந்து விட்டுற வேணாம், டோன்ட் லீவ் இட், டோன்ட் கிவ் லீவ் எனி திங் ஃபார் அ சான்ஸ். ஸோ எல்லாத்தையும் மேக்ஸிமமாக கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்டு பல சமயத்தில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, வெளிப்பிரகாரம் சொன்னேன் பார்த்தீங்களா, காரிடார்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த காரிடார் அதிலே நடந்து வரலாம். நீங்கள் நடந்து வந்து அந்த காரிடார் உள்ளே இருந்து கூட நீங்கள் த்ரூதி ஆர்ச்சஸ் அப்படிங்கிற மாதிரி கூட சில படங்கள் எடுக்கலாம். அது இன்னும் கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இந்த காம்போசிஷன் பியூட்டி அதில் உங்களுக்கு தெரியும். அப்புறம் அந்த சப்ஜெக்டுடைய அட்டென்ஷன் கூட உங்களுக்கு அதில் வரும். சில அதனால் ஒரு ஃப்ரேம் இன் ஃப்ரேம் சொல்லக்கூடியது, ஷூட்டிங் த்ரூ த ஆர்ச்சஸ் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்களா, அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த காரிடாரில் நடந்து வரும்போது அந்த காரிடாரை ஒரு ஃப்ரேமாக வச்சுட்டு அப்புறம் அது உள்ளேருந்து நீங்கள் அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த படங்கள் கூட இன்னும் கூட உங்களுக்கு சிறப்பாக உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். காரிடார்ஸு, அப்புறம் கேட்ஸு, வேறு ஏதாவது ஃபென்சஸ்ஸு, அது மாதிரிலாம் மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள வழியாக அந்த கோயில் தெரியுற மாதிரி சில விஷயங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் பர்டிகுலராக சொல்கிறது என்னென்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம். ஆனால் பல சமயத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து லான்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு, இல்லை வந்து பேரிகேட்ஸ்லாம் போட்டுருவாங்க. ஸோ இந்த ஒரு மேன்மேட் ஸ்ட்ரக்சர், அதாவது ரீசெண்டாக மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸ் நிறைய அதில் வந்துடும் சமீப காலத்தில் உள்ளது. ஆக்சுவலாக சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பழமையான கோயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொரியன் கிராஸ் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக கொரியன் கிராஸுக்கும் உங்களுக்கு வந்து அந்த பில்டிங்கும் சம்மந்தமே இருக்காது ஆக்சுவலாக, பட் ஆனால் அது அழகாக இருக்குன்னு போட்டிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரை நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த மாதிரி விஷயத்தை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கிராஸ்லாம் இருந்துச்சுன்னா கிராஸ்லாம் அவாய்ட் பண்ணி, ஏன்னா அந்த அது பேசிக்கலி வந்து ஒரு ஒரு சாண்ட்ஸ்டோன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். ஆக்சுவலாக கிரவுண்டும் அதே கலரில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து பொருட்கள் முளைக்கிறதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அதுவும் கொரியன் கிராஸ் வரதுக்கு சான்ஸே கிடையாது. ஸோ அதனால் அந்த சமயத்தில் என்னது கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறது அந்த ஃபோட்டோவில் வந்துடுது இல்லையா. அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுங்கள், அதனுடைய அது வந்து ஆத்தென்டிகேட்டட் படமாக இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் முடியுமோ முடிகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கோங்க, இதெல்லாம் கொஞ்சம் அந்த ரீசன்ட் மேன்மேட் திங்ஸ் பார்த்திங்களா அது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. சைனேஜஸ்ஸு, சைன் போர்ட்ஸு, அப்புறம் இது எல்லாத்தையும் கூட நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வெல் அது இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. பட் ஆனால் என்ன பண்ணுங்கள், மேக்ஸிமம் அது அது வராத மாதிரி அது இல்லாட்டி அதை வந்து அது கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஆங்கிள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த படம் பை டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். தஞ்சாவூர் பெரிய கோயில் எடுக்கும்போது கட்டாயமாக என்ன பண்ணணும், அதனுடைய சைஸ் கம்பேரிசனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த ஃப்ரேமுக்குள்ளே பீப்புள் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, பீப்புள் டிஃபால்ட்டாக அங்கே இருப்பாங்க உங்களுக்கு. ஏன்னா நான் சொன்னால் வந்து அது இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் பிளேஸு, இந்தியன்ஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஃபாரினர்ஸ் கூட அங்கே வருவாங்க ஆக்சுவலாக. ஓகே, அப்போ என்ன பண்ணுங்கள், அவங்கள பீப்புளை வந்து நேச்சுரலாக அந்த ஃப்ரேமில் வர்றதுக்கு நீங்கள் இன்க்ளூட் பண்ணுங்கள். சில சமயத்தில் ஒரு சின்ன ஈவெண்ட்ஸ் கூட, சின்ன சின்ன செலிப்ரேஷன்ஸ், ஏதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கூட நடக்கும் அந்த இடத்துல உங்களுக்கு. ஆக்சுவலாக அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பண்டிகைன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இந்த ஏதாவது ஒரு விழாக்கள் கூட நடக்கும், அப்போ கூட பார்த்திங்கன்னா பீப்புளோட ஆக்டிவிட்டி மீட்டிங் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் போகிறச்ச நடந்துச்சுன்னா அதை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஏன்னா பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பிளுடைய சைஸுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கேலிங்காக இருக்கும். காம்போசிஷன்லாம் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த ரிலேட்டிவ் சைஸ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு முன்னாடி வந்து ஒரு பீப்புளுக்கு காமிச்சிட்டு அப்புறம் நீங்கள் பக்கத்தில் வந்து ஒரு ஒரு டெம்பிளையோ இல்லாட்டி வந்து ஃபோட்டோ காமிச்சிங்க அப்படின்னா அதனுடைய ரிலேட்டிவ் சைஸ் வந்து அது எவ்வளோ பெருசு, எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படிங்கிறத படத்துக்குள்ளே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இன்க்ளூட் பண்ணும்போது மேக்ஸிமம் உங்களுக்கு லோக்கல் பீப்புள் கிடச்சாங்கன்னா அவங்களை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அதில் அந்த பிக்சரில் கொஞ்சம் க்ளோஸ்அப்பாக கூட காமிக்கலாம். லோக்கல் பீப்புள் அப்படிங்கிறது நேட்டிவ் பீப்புள். இப்போ தஞ்சாவூர்னு சொல்லிட்டிங்கன்னா தஞ்சாவூர் அந்த கோயில், கோயில் சார்ந்த மக்கள், கோயில் சார்ந்த மனிதர்கள் அவங்க வந்து டிப்பிக்கலாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ நேட்டிவ் ட்ரெஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி ஒரு நேட்டிவ் ட்ரெஸ், ஒரு நேட்டிவ் அப்பியரன்ஸ் இருக்கக்கூடிய பீப்புள் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு க்ளோஸ்அப்பில் காமிச்சிட்டு கூட பேக்ரவுண்டில் வந்து இந்த கோயில் காமிக்கலாம். அண்ட் இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் பிளேஸ்னு அதை நீங்கள் காமிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபாரினர்ஸாக இருந்தே காமிக்கலாம். ஸோ அப்படி காமிக்கும்போது இதை ஓகே, இது வந்து லோக்கல் பீப்புள் மட்டும் கிடையாது, இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் கூட வராங்க அப்படிங்கிறது நீங்கள் காமிக்கிறதுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, இப்போ வந்து நம்ம கேமரா செட்டிங்குள்ளே போவோம். இடத்துக்கு போயாச்சு, என்னமோ எல்லாத்தையும் பார்த்தாச்சு உங்களுக்கு. இப்போ ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆரம்பிக்கும் போது கேமராவில் என்ன மாதிரி செட்டிங்ஸ் பேசிக்காக நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா, ரால் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஆக்சுவலாக. மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்கள் பிக்சரை வந்து நீங்கள் ஃபர்தராக போஸ்ட் ப்ரொடக்ஷனில், சப்போஸ் இன்கேஸ் ஷேடோஸ் கொஞ்சம் ஓப்பன் பண்ணணும், ஹைலைட்ஸை கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணணும் அப்படிலாம் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ரால் எடுக்கிறது பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வந்து ஒயிட் பேலன்ஸ் கூட நீங்கள் பக்காவாக நீங்கள் ராவலை பண்ண முடியும். சில சமயத்தில் ரொம்ப இன்டோர் ஷார்ட்ஸ் எடுக்கிற சமயம் நாய்ஸ் அதிகமாக இருந்தால் கூட என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் நாய்ஸ் கண்ட்ரோல் கூட நீங்கள் ராவலை பண்ணிக்கலாம். ஸோ ரா அப்படிங்கிறது எப்பவுமே வந்து ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயமாக இருக்கும். ராவில் ஷூட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ராவில் ஷூட் பண்ணுறதுக்கு தெரியல, இல்லை ராவனுடைய போஸ்ட் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்கள் ஜேபிஜி ஷூட்டராக இருந்தீங்க அப்படின்னா அந்த ஜேபிஜியிலுடைய மெனு கண்ட்ரோல்ஸை நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். குறிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஒயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறத அவுட்டோரில் எடுக்கும்போது நீங்கள் சன்லைட்டில் வச்சுக்கலாம். நீங்கள் இன்டோரில் எடுக்கும்போது காம்ப்ளிகேட்டடாக மிக்சர் லைட்டிங் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கில் வச்சுக்கோங்க. பிக்சர் ஸ்டைல் அப்படிங்கிறது லேண்ட்ஸ்கேப்பில் வச்சுக்கோங்க. அப்போ நல்லா அந்த அந்த ஓவரால் சீனில் வந்து கலர் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும், ஷார்ப்னஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு, சில கான்ட்ராஸ்ட் கூட நல்லாயிருக்கும். அதனால் பிக்சர் ஸ்டைல் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஐ திங்க் ஜேபிஜியில் எடுத்தீங்கன்னா, ஏன்னா இந்த விஷயங்கள் பூரா ஜேபிஜி ஃபைல்ஸ் தான் அப்ளை ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்.
ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கோங்க. என்ன சில சமயத்தில் ரொம்ப லோ லைட் கண்டிஷன் எடுத்திங்க அப்படின்னா நாய்ஸ் ப்ரொடக்ஷன் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் கேமராவில் நீங்கள் வந்து ஆன் பண்ணுறத கூட ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இதை தவிர உங்களுடைய அப்பர்ச்சர்னு சொல்லக்கூடிய விஷயம், எவ்வளோ தூரம் டெப்த் ஆஃப் ஃபீல்ட் இந்த படத்தில் வேணும் அப்படிங்கும்போது, ஜென்ரலாகவே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய டெம்பிளை ஒரு ஓவராலாக நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து எல்லாமே ஷார்ப்பாக தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால அப்பர்ச்சரை கொஞ்சம் கட் பண்ணி ஒர்க் பண்ணும். கட் பண்ணி அப்படின்னா F11, F16 அந்த மாதிரி ஒரு ஸ்மால் அப்பர்ச்சர், அதாவது ஹையர் எஃப் நம்பர் இருக்கிற மாதிரி அதை யூஸ் பண்ணி எடுத்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு டெப்த் ஆஃப் ஃபீல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப மேசிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் கையில் வச்சு கேமரா எடுக்கிறதா இருந்துச்சுன்னா ட்ரைபாட் இல்லை உங்களுக்கு, ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவே கையில் வச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா ஷட்டர் ஸ்பீடு ரொம்ப குறையாமல் பார்த்துக்கோங்க. ஷட்டர் ஸ்பீடு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1/240 வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி வேணால் ஐஎஸ்ஓ வேணால் கொஞ்சம் கூட்டிக்கோங்க, சரி இல்லை அப்பச்சர் வேணால் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா எடுக்கிற படங்களில் கேமரா ஷேக் வந்துடக்கூடாது. கேமரா ஷேக் வந்துச்சு அப்படின்னா அது நல்ல போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட சரி பண்ண முடியாது. அதனால் டு அவாய்ட் த கேமரா ஷேக், ஹேண்ட்ஹெல்ட் ஃபோட்டோகிராஃபியில் ஷட்டர் ஸ்பீடு வந்து குறைஞ்சது வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1/250 உங்களுக்கு இருக்கணும். அது மாதிரி கொஞ்சம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. லென்சஸ் பொறுத்த போகிறளவுக்கு என்ன பொதுவில் என்ன சொல்ல கேட்டிங்கன்னா எல்லா லென்சஸுமே எல்லா ஃபோக்கல் லென்த்தையும் யூஸ் பண்ணி பாருங்கள். இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட 16-35 இருக்குதா, 16-35 வச்சு 16 கூட ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்ச் இருக்கிற மாதிரி ஒரு வைட் ஆங்கிள் ஷாட் எடுக்கலாம். இல்லை உங்கள் கிட் லென்ஸு, நீங்கள் ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கேமரா வச்சுருந்தீங்க அப்படின்னா 24-105 அமேசிங்கான ஒரு லென்ஸ். ஆக்சுவலாக என்னுடைய நிறைய படங்கள் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 24-105 லென்ஸில் தான் நான் ஆக்சுவலாக எடுத்திருக்கேன். அதில் உள்ள 24 என்னுடைய ஃபேவரட்டான ஒரு லென்ஸ். இன்னும் சில சமயத்தில் 24-70 கூட நான் யூஸ் பண்ணேன். ஓகே, 24-70 F2.8 லென்ஸ் பார்த்திங்களா, அந்த லென்ஸ் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இந்த வைட் ஆங்கிள் பஞ்சோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கக்கூடிய ஒரு லென்ஸு. நிறைய ஷார்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 70% ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வைட் ஆங்கிள் எடுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஒரு சில ஷார்ட்ஸ் பீப்புள் ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா மேபி ஹீரந்தே நீங்கள் ஒரு 50 mm இல்லாட்டி லாங் லென்ஸில் கேண்டிடாக எடுத்திங்க அப்படின்னா மேபி லாங் லென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் ஐ திங்க் இந்த தஞ்சாவூர் கோயில் மாதிரி ஒரு விஷயத்தில் வைட் ஆங்கிள் லென்ஸ் இல்லாமல் போகவே போகாதீங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃபோக்கல் லென்த் வந்து உங்களுக்கு 60 ஆரம்பித்து அட்லீஸ்ட் வந்து ஒரு 70 வரைக்கும் இருக்கட்டும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து க்ராப் சென்சார் கேமரா எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா 80 ஆரம்பிக்கிட்டோம்ல, 18-135, 18-105 அந்த மாதிரி லென்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு போங்க நீங்கள். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த இடத்தினுடைய ஒரு டோட்டலான அட்வான்டேஜ் வந்து கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா நான் காமிச்சிருக்க சில ஃபோட்டோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த லோ ஆங்கிள் ஷார்ட் வித் வைட் ஆங்கிள் பெர்ஸ்பெக்டிவ் ஒரு கண்ணில் பார்க்க முடியாத ஒரு வேற ஒரு ஃபீலை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்ப லோ லைட்டில் சில இன்டீரியர் ஷார்ட்ஸ் எடுக்கிறீங்க, இன்சைடில் கோயிலுக்குள்ளே போயிட்டு இன்சைடில் உள்ள டார்க் ஏரியாவில் இருக்கக்கூடிய சில ஸ்கல்ப்சர்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை சில பீப்புள் ஷார்ட் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் ஐஎஸ்ஓ கொஞ்சம் கூட நீங்கள் கூட்டிக்கோங்க. அந்த நேரத்தில் மட்டும் ஐஎஸ்ஓ கூட்டிக்கோங்க. அண்ட் உங்களுடைய லென்ஸில் வந்து ஐஎஸ் இல்லாட்டி உங்கள் கேமராட பாடியில் வந்து இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருந்துச்சுன்னா அதை ஆன் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக. ஓகே, அதர்வைஸ் வந்து உங்களுக்கு கேமரா ஷேக் நான் முன்னு சொன்ன மாதிரி ஓரளவுக்கு கேமரா ஷேக் வந்து 3-4 ஸ்டாப்ஸ் உங்களுக்கு அதில் உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு ஐஎஸ்ஓ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பின்னாடி கூட நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் கூட நாய்ஸ் ரிடக்ஷன் பண்ணுறதா கூட நம்ம பண்ணிக்கலாம். அதர்வைஸ் அவுட்டோர் வரும்போது மேக்ஸிமம் நீங்கள் வந்து பிரைட் லைட் கண்டிஷன் ஆல்ரெடி நான் சொன்னேன் உங்களுக்கு, ஸ்ட்ரெயிட்டவே ஐஎஸ்ஓ 100 அவ்வளோதான் சிம்பிள். ஓகே, அப்போ வந்து ஈஸியாக வந்து ஒரு 125 F11 இல்லை 125 F16 அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் வந்து அதில் செட்டில் ஆகிடும். அண்ட் நிறைய சமயத்தில் இங்கே எக்ஸ்போஷர் காம்ப்ளிகேட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா இந்த என்டையர் டெம்பிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட் ப்ரௌன்லேருந்து டார்க் ப்ரௌன் அந்த ரேஞ்சில் இருக்கும். அது கிட்டத்தட்ட வந்து நம்மளுடைய கேமராவுடைய மிட் கிரேக்கு ஜஸ்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் தஞ்சாவூர் கோயில் எடுக்கும்போது அதில் எக்ஸ்போஷர் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா கேமரா ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன ரீடிங் சொல்கிறது அப்படியே வச்சு நீங்கள் எடுத்துடலாம். எக்ஸ்போஷர் காம்பன்சேஷன் அப்படிங்கிறது அன்லெஸ் பேக்லைட் ரொம்ப ஹெவியாக இருந்தால் மட்டும் தான் நீங்கள் அது யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அதர் தேன் தட், நீங்கள் ஒரு நார்மலான ஒரு பிக்சர் காம்போசிஷனில் பேக்லைட் ஹெவியாக இல்லாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எக்ஸ்போஷர் காம்பன்சேஷனே இல்லாமல் உங்கள் படம் வந்து கரெக்டான எக்ஸ்போஷரில் வந்துடும். ஏன்னா அந்த சப்ஜெக்டுடைய கலர் அது மாதிரி ஃபோக்கஸிங் பொறுத்தளவுக்கு ஒரு வைட் ஏரியா ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்டன்ட்லேருந்து எடுக்க போகிறீங்க, தூரத்துலேருந்து எடுக்க போகிறீங்க இல்லையா, அப்போ ஒரு வைட் ஏரியா ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஆல் பாயிண்ட் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து ஜோன் ஃபோக்கஸ் வச்சுட்டு வந்து வைட் ஜோன் ஃபோக்கஸ் நம்ம கேமராவில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கோங்களேன், அது மாதிரி வச்சுக்கோங்க. மேபி பீப்பிள் ஷாட் எடுக்கும்போது வேணால் அதை பண்ணிக்கலாம். நீங்கள் ஐ கன் கோ ஃபார் நோ லைக் சிங்கிள் பாயிண்ட் ஃபோக்கஸ் வச்சுட்டு அவங்க கண்ணில் வச்சு எடுக்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் அதர் தன் தட் உங்களுக்கு வந்து ஃபோக்கஸிங் அப்படிங்கிறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்காது. பிகாஸ் நிறைய சப்ஜெக்ட் நீங்கள் தூரத்தில் எடுக்க போகிறீங்க, நிறைய சப்ஜெக்ட் நீங்கள் வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டு எடுக்க போகிறீங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் வந்து கம்மியாக வருது, டெப்த் ஆஃப் ஃபீல்ட் கம்மியாக வருது அப்படிங்கிற விஷயம் வந்து அங்கே மோஸ்ட்லி உங்களுக்கு இருக்காது. இதையும் தவிர வந்து உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து எப்போவுமே என்ன பண்ணுங்கள், எக்ஸாக்ட் சென்டரில் வைக்காதுங்க, கொஞ்சம் ஸ்லைட்டாக ஆஃப் சென்டர் பண்ணி எடுக்க பாருங்கள். ஆஃப் சென்டர் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா அந்த படத்தில் வந்து உங்களுக்கு அந்த காம்போசிஷன் பியூட்டி இருக்கும். ரூல் ஆஃப் தேர்ட்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஹெட் ஸ்பேஸ் சொல்லக்கூடிய விஷயம் இல்லை, அந்த கோபுரத்தினுடைய தலைக்கு மேலே கொஞ்சம் கொண்டு கேப் போடுங்க, அப்படியே எட்ஜோட எட்ஜாக கட் பண்ணிடாதீங்க ஆக்சுவலாக. ஓகே, கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. கேமரா ரொம்ப ஜாஸ்தியாக டில்ட் பண்ணிடாதீங்க, கீப் கூடுமானவரை கேமரா வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு.
கம்போசிஷனில் வந்து ஹாரிசான் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஏன்னா டெம்பிள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்கு, அது ஒரு ஸ்டேபிளான சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. அதை நம்ம வந்து டில்ட் பண்ணி வந்து டைனமிக்காக காமிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் ஃப்ரேம் கொஞ்சம் ஸ்டடியாக வச்சுக்கோங்க. வேணால் உங்களுக்கு கம்போசிஷன் கிரிட் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கோங்க, ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பாருங்கள். கேமரா ப்ராப்பராக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கேமரா ஆட்டோமேட்டிக்காக டில்ட் ஆகாமல் உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஒரு டெக்னிக்கலாக விஷயத்தை நம்ம செட் பண்ணதுக்கப்புறம், ஒரு இடத்துக்கு போனதுக்கப்புறம் அந்த படத்தில் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள் ஆக்சுவலாக. ஸோ அதனால் டில்ட்டிங் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த அலைன்மெண்ட்லாம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்ஸ்பெக்டிவ் எக்ஸ்ட்ரா ஒரு பஞ்ச் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் ஒரு எலிமெண்ட்டை வச்சுட்டு பேக்ரவுண்டில் ஏதாவது ஒன்று காமிங்க ஆக்சுவலாக. அப்போ வந்து இந்த எக்ஸ்ட்ரா பண்ண ஒரு இந்த பஞ்ச் கிடைக்கும் ஆக்சுவலாக. இப்போ நான் காமிச்சிருக்க ஃபோட்டோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்கல்ப்ச்சர் ஒன்று ஃபோர்க்ரவுண்டில் வச்சுருக்கேன், உங்களுக்கு அது ஷார்ப்பாக இருக்குது. பேக்ரவுண்டில் வந்து இந்த கோபுரம் வந்து உங்களுக்கு அதில் வந்து ஸ்லைட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக இருக்குது ஆக்சுவலாக. இது நான் வைடாங்க லென்ஸ் போட்டு எடுத்ததுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து எக்ஸ்ட்ராவான ஒரு டெப்த் கிடைக்குது ஆக்சுவலாக. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஸ்பெக்ட் கிடைக்குது. அந்த டீட்டெயில்ஸ் ஆஃப் த ஸ்கல்ப்ச்சர் வந்து ரொம்ப ஃபுல் ஃப்ரேமில் வந்து ஆல்மோஸ்ட் கிளியராக உங்களுக்கு ஃப்ரண்டில் தெரியுது. இந்த மாதிரி உங்களுடைய ஷார்ட்ஸை கம்போஸ் பண்ணும்போது ஃபோர் கிரவுண்ட் எலிமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கிற மாதிரி வச்சு கம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அந்த படங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் அங்கேவே நேராக போய் உள்ளுக்குள்ளே ஃப்ரேமுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். யாராவது ஒரு ஃபோட்டோ காமிச்சிங்க அப்படின்னா அவங்க தே வில் ஃபீல் தட் தே ஆர் தேர் இன் தஞ்சாவூர். தஞ்சாவூரில் பெரிய கோயில் இருக்கிற மாதிரி ஃபீலிங் அவங்களுக்கு வரும். அது வந்து இந்த மாதிரியான சில சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வரும். இதையும் தாண்டி கோயிலுக்குள்ளே போகிற சமயத்தில் சில ஃபைன் டீட்டெயில்ஸ் எடுக்கிறது ட்ரை பண்ணுங்கள். ஃபைன் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன சிற்பத்தினுடைய ஒரு அழகாக இருக்கலாம். ஒரு பில்லரில் ஒரு அருமையான ஒரு ஸ்கல்ப்ச்சர் இருக்குது அப்படின்னா மேபி அதை நீங்கள் ஷூட் பண்ணலாம். இல்லை ஒரு இண்டிவிஜுவலான ஒரு யாழி ஒன்று இருக்குது, இல்லை தூணில் வந்து ஒரு யாழி இருக்குது ஆக்சுவலாக, அதில் அருமையாக ஒரு ஷார்ப்பான ஒரு கார்விங்ஸ் இருக்குது அப்படின்னா எஸ் அதை கூட நீங்கள் தனியாக எடுத்து காமிக்கலாம் ஆக்சுவலாக. இதை தவிர வந்து தனியாக இருக்கக்கூடிய அந்த லிங்கம்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கூட எடுக்கலாம் நீங்கள் ஆக்சுவலாக. ஓகே, நந்தி நிறைய இருக்குது தஞ்சாவூர் கோயில் அப்படின்னாலே நந்தி தான் ஃபுல்லாக, எங்கே பார்த்தாலும் நந்தி. ஐ டோன் நோ, நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் நந்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ காம்பவுண்ட் வால் கூட பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி வரிசையாக நந்தி வச்சுருப்பாங்க உங்களுக்கு ஆக்சுவலாக. ஓகே, எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நந்தி தான் அதனுடைய ஐக்கான் மாதிரி இருக்கும். ஐக்கானிக் ஓடிகன்ஸு ஸ்கல்ப்ச்சர் அப்படின்னா தஞ்சாவூர் கோயிலில் வந்து ஐ வுட் சே இட் இஸ் நந்தி தான் ஆக்சுவலாக. அதனால் அந்த நந்தியினுடைய இன்ட்ரிகேட்டான ஒரு கர்விங்ஸ் ஆக்சுவலாக, அதில் அதனோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஷேப்பு டெக்ஸ்சர் இதெல்லாமே உங்கள் ஃப்ரேமில் வர்ற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அப்போ தான் அந்த தஞ்சாவூர் கோயிலுடைய ஒரு ஹைலைட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, அதை கரெக்டாக எடுத்துகிட்டு வரீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து கிளியரான ஒரு டைரக்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் தாண்டி சில சமயத்தில் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிஸ்டிக்கான சில்வர்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில்வர்ஸ் அப்படிங்கிறது பேக்ரவுண்ட் லைட் எல்லாம் பிரைட்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்து அதில் வந்து டெம்பிளுடைய ஸ்ட்ரக்சர் வந்து கம்ப்ளீட்டாக டார்க் ஆகி அதோடய ஷேப் மட்டும் உங்களுக்கு தெரியும். சப்போஸ் நீங்கள் மார்னிங் போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நேராக என்ன பண்ணலாம், நீங்கள் வெஸ்டர்ன் சைடில் போயிட்டு என்ன பண்ணலாம், ஈஸ்ட் சைடு நோக்கி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த டெம்பிளுடைய ஷேப் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஈவினிங் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஈஸ்டர்ன் சைடில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்கை வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து அந்த பட்டுக்கு அந்த ஷேப் ஆஃப் த அந்த டெம்பிள் வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு டார்க்காக வந்து அதோடய ஷேப் பண்ண தெரிகிற மாதிரி இருக்கும். மேபி இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஒயர் பேலன்ஸ் கூட இன்டென்ஷனில் ஆல்டர் பண்ணிக்கலாம். வார்ம்த் ஆட் பண்ணுறது என்ன பண்ணலாம், கெல்வின் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். 6000 7000 8000 போனீங்கன்னா அந்த ஸ்கை வந்து இன்னும் கொஞ்சம் வார்மாக இருக்கும். இப்போ நான் எடுத்துருக்க ஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்சுவலாக அந்த வார்ம்த் ஆட் பண்ணியிருக்கேன், கெல்வின் வேல்யூவை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ அந்த ஸ்கையில் வந்து இல்லாத ஒரு வார்ம்த் வந்திருக்கேன். பீப்புள் கூட ஒரு 4-5 பேர் அதில் லைட்டாக செலவு விட்டாராங்க. அப்புறம் பேக்ரவுண்டில் வந்து கோயில் கூட உங்கள் செலவு விட்டாருக்கேன். இந்த மாதிரி சில எஸ்தெட்டிக்கான சில ஷார்ட்ஸ் சில எல்லா ஷார்ட்லையுமே வந்து கிளியராக எல்லாமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சில ஷார்ட்ஸில் இந்த மாதிரி வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சில்வெட்ஸ், இந்த இது கோயில் வந்து உரமாக ரொம்ப உயரமாக இருக்கிறதுனால உங்களால் அது ஈஸியாக பண்ண முடியும். அதுக்கு சொல்கிறேன் அதில் என்ன பண்ண பக்கத்தில் சில ட்ரீஸ்லாம் கூட நீங்கள் இங்கே ஆக்சுவலாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி பேனரமாஸ் கூட எடுக்கலாம். பேனரமா அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு லார்ஜர் ஏரியாவை என்ன பண்ணுறீங்க, கேமரா வந்து லெஃப்ட் ரைட் அப்படியே மூவ் பண்ணி கண்டினியூஸாக மல்டிபிள் ஷார்ட்ஸ் எடுத்து அப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க. இப்போ இதில் நான் வந்து ஒரு டெய்லைட்டில் எடுத்த பேனரமா உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கேமரா என்ன பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன், ஏன்னா 180 டிகிரிஸில் ஆரம்பிக்கிறேன். இப்படி ஆரம்பிச்சு அப்படியே பேன் பண்ணி கிட்டத்தட்ட வந்து ஒரு 9 ஷாட் எடுக்கிறேன். 9-10 ஷாட் எடுத்துக்கு ரைட் சைடில் 180 கிட்டத்தட்ட ஒரு 180 டிகிரிஸ்க்கு மேலே வரைக்கும் கேமரா ஸ்விங் ஆகுது. ஸ்விங் ஆகி ஒரு மல்டிபிள் ஷாட்ஸ் எடுக்குது. கேமரா வந்து ட்ரைபாடில் இருக்குது. அப்போ தான் உங்களால் வந்து அந்த அலைன்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ண முடியும் ஆக்சுவலாக. அண்ட் பேனரமா எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு கரெக்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதை ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. நீங்கள் வந்து அதில் கேமராவோட கேமராவில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ, இல்லை லைட் ரூமில் பண்ணுறீங்களோ, இல்லை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ணுறீங்களோ, எடுக்கும்போது கரெக்டான அளவுக்கு ஓவர்லாப்பிங்கோடு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும். ஸோ இதில் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு டெய்லைட் பேனரமா உங்களுக்கு காமிக்கிறேன். அதில் லெஃப்ட் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் கோபுரத்தினுடைய அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஆரம்பித்து நந்தி மண்டபம், அப்புறம் அந்த காரிடார்ஸு, அப்புறம் அந்த என்ட்ரன்ஸ் கேட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் டேலைட்டில். இதே ஷாட்டை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு ஆங்கிளில் வந்து ஈவினிங் சன் செட்டப் எடுத்துருக்கேன்.
அதில் வெறும் சிலோட் மட்டும் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுங்களேன். ஃபுல் டெம்பிள் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும் உங்களுக்கு. பின்னாடி ஸ்கை வந்து லைட்டாக ஒரு ப்ளூ கலரில் இருக்குது. ஆக்சுவலாக இங்கேயும் என்ன பண்ணியிருக்கேன், நான் பேனரமா ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போல்லாம் வந்து பண்ணணுங்க, 6 மணிக்கு மேலே 7 மணிக்கு மேலே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சன் செட் ஆனதுக்கப்புறம் செட் ஆகும்போது எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து அவுட் ஆஃப் தி பாக்ஸ் ஷாட் மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும். அதையும் தாண்டி ஒரு 7 o'clock போயிடுச்சு உங்களுக்கு, அப்புறம் ஃபுல்லாக இருட்டாயிடுச்சுன்னா கூட லைட்லாம் போட்டிருப்பாங்க தஞ்சாவூரில் அவங்க. ஒரு சில சமயத்தில் ஃபெஸ்டிவல் டயத்தில் பார்த்தா நிறைய லைட் போட்டிருப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரி ஒரு டைம் சூஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டான்ஸ் ஃபெஸ்டிவல் நடக்கும் சம்டைம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தஞ்சாவூரில். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்டையர் டெம்பிள்னா பியூட்டிஃபுல்லாக லிட் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த கூட நீங்கள் எடுக்கலாம். நான் அப்போ அந்த கூட ஃபுல்லாக லிட் பண்ணல, இப்போ நான் ஒரு ஃபோட்டோ காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அதில் வந்து லைக் அந்த கோபுரம் ஓரளவுக்கு தெரியுது எனக்கு ஆக்சுவலாக. நந்தி மண்டபத்தில் கொஞ்சம் லைட் இருக்குது. ஸோ யூர் ஏபிள் டு கெட் த டிஃப்ரெண்ட் ஃபீல். ஒரு வார்ம்த்தான ஒரு லைட் இருக்குது, ஃபுல் பேக்ரவுண்ட் பிளாக்காக இருக்குது. இல்லை மேபி இது வந்து உங்களுடைய கன்க்ளூடிங் ஷாட்டாக வேணால் இருக்கலாம். காலையில் வந்துடுறீங்க, ஈவினிங் கிளம்ப போகிறீங்க அப்படின்னா ஒரு 8-8.5 மணிக்கு எடுக்கக்கூடிய கடைசி படமாக கூட இது இருக்கலாம் உங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆல் பாசிபிள் வாட் கேன் சே ஷார்ட்ஸ் நீங்கள் எடுக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும் ஆக்சுவலாக. ரொம்ப ஹை கான்ட்ராஸ்டான ஒரு சீன் இருந்துச்சுன்னா நான் HDR கூட ட்ரை பண்ணலாம். ஹை டைனமிக் ரேஞ்ச் பிக்சர் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது கூட நான் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வந்து KLR the ஃபோட்டோ குருவில் வந்து ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய சமயத்தில் டெம்பிள் ஆர்கிடெக்சர்லாம் எடுக்கிற சமயத்தில் இது ஒரு ஒரு பெரு சேலஞ்சிங்காக இருக்கும். அதுவும் லைட் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஷேடோ சைடில் டீட்டெயில்ஸே தெரியாது, ஹைலைட்ஸ் வந்து ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ இது ரெண்டுக்கும் டீட்டெயில்ஸ் எப்படி கொண்டு வருது அப்படிங்கிறதுக்கு ஹை டைனமிக் ரேஞ்ச் பிக்சர் ஷூட்டிங் எப்படி பண்ணுறதுக்கு பற்றி நான் சொல்லியிருக்கேன். அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம ட்ரை பண்ணோம், ஏன்னா அவ்வளோ ஸ்கோப் அங்கே இருக்குது. அண்ட் அதெல்லாம் விட அது அவ்வளோ ஒர்த்து நான் சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ ஒர்த்து. அவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்கு ஒரு தேவையை ஃபுல்லாக அது சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. அதனால் ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கேமரா எடுத்துகிட்டு போனீங்க அடிச்சுக்கோங்களேன், யூ கேன் ரியலி எக்ஸ்ப்ளோர் இட். அப்படியே உள்ள பூந்து வழியில் வரலாம். அந்த மாதிரி அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இங்கே இருக்குது, அவ்வளோ ஸ்கோப் உங்களுக்கு இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அதனால தான் அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போடணும் அப்படின்னு கூட நான் நினச்சேன் ஆக்சுவலாக. வேல் இன்னும் சார் சமயத்தில் நீங்கள் குரூப்பாக போகிறீங்க. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட அம்பிஷன்ஸ் ஃபார் ஃபோட்டோகிராஃபி அகாடமியில் பல முறை ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ஒரு குரூப்பாக ஃபோட்டோகிராஃபிக் டூர் கூட்டு போகும்போது அந்த இடத்துல கட்டாயமாக தஞ்சாவூர் கோயில் இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்படி போகிற சமயத்தில் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் போகிறச்சா ஒரு குரூப்பாக போயிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்கேட்டர் ஆகிடுங்க. ஒரு சப்போஸ் ஒரு குரூப்பில் 20 பேர் இருந்தாங்கன்னா 20 பேர் மொத்தமாக அப்படியே பண்டில் பண்டிலாக மூவ் பண்ணாதீங்க ஆக்சுவலாக. அப்போ வந்து எல்லா படமும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் இல்லையா. அது தவிர வந்து உங்கள் ஃப்ரெண்டுடைய பெர்ஸ்பெக்டிவ் உங்களை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுறது கூட சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஒரிஜினலாக திங்க் பண்ணுறதுக்கு அங்கே ஸ்கோப்பே இல்லாமல் போயிடும். ஸோ கேட் பாஸ் வாங்கிட்டு இல்லாட்டி வந்து இந்த என்ட்ரி ஃபீஸை டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, ஒரு மல்டிபிள் டைரெக்ஷனில் ஸ்கேட்டர் ஆகிட்டிங்க அப்படின்னா ஒருத்தரும் அவங்கவுங்க சொந்தமாக யோசிக்கிறதுக்கு அது வந்து வசதியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஓகே, அதனால் குரூப்பாக நீங்கள் ஃபோட்டோகிராஃபி டூர் போகிற சமயத்தில் கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, லொக்கேஷனுக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் பிரிஞ்சு வேணும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது கிட்டத்தட்ட வந்து 25 மேலே உங்களுக்கு வந்து நான் டிப்ஸ் இந்த இப்போ வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துட்டேன் ஆக்சுவலாக. இது நான் ரொம்ப அனுபவித்து பேசின ஒரு வீடியோ என்னு கேட்டிங்கன்னா, அனுபவித்து எடுத்த படங்கள் அப்படிங்கிறதுனால என்னால் அதை அனுபவித்து பேச முடியுது ஆக்சுவலாக. தஞ்சாவூர் பக்கத்தில் இருந்துட்டு, அதாவது தமிழ்நாட்டில் இருந்துட்டு தஞ்சாவூர் வந்து இங்கேருந்து ஒரு என்ன ஒரு 4 hours 5 hours ஜேர்னியில் இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம இது வரைக்கும் போகாமல் இருந்தோம் அப்படின்னா கட்டாயமாக நம்ம போகணும். ஏன்னா போனால் தான் தெரியும் ஆக்சுவலாக நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமானவர்கள், எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க, அவங்களுடைய கலை அறிவும் அவங்களுடைய கலை ஞானமும் இல்லை ஒரு தொலைநோக்கு பார்வையும் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து எல்லாருமே கட்டாயமாக ஒரு முறையாவது தஞ்சாவூருக்கு போயிட்டு வரணும் ஆக்சுவலாக. போகும்போது மறக்காமல் கேமரா எடுத்துகிட்டு போங்க. கேமரா எடுத்துகிட்டு போகும்போது இந்த வீடியோ ஒரு ட்ரிப் போட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு போங்க ஆக்சுவலாக. அப்போ நீங்கள் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் பண்ணாமல் பக்காவாக பர்ஃபெக்டான ஷார்ட்ஸோடு திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸோட இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். அதையும் தாண்டி KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களை வந்து சேரும். இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.